ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிறிஸ்பியாக மசால் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா, நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஒரு மணி நேரம்லேருந்து 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஃபஸ்ட்டு இதை ஒரு 2 முறை அலசிட்டு நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், 2 மணி நேரம் ஆச்சு, நான் தண்ணி வடிச்சிட்டேன். இது நல்லா ஊறியிருக்கு. இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு கொர கொரப்பாக அரைக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா, மிக்சியில் அரைக்கிறதுக்காக நான் 3 பச்சை மிளகாய், நல்லா காரமாக இருக்குது, அந்த நான் 3 போட்டிருக்கேன். 1 3 பூண்டு, அதுக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி பாதி பாதி, இது 3ஐயும் ஃபஸ்ட்டு நான் அரைச்சிட்றேன். அரைச்சிட்டு மாவு பாருங்கள், எதுவுமே நைஸாக அரைக்கலை, எல்லாமே கொர கொரன்னு தான் அரைச்சிருக்கேன். கூடவே கொஞ்சம் கடலப்பருப்பும் எடுத்து போட்டிருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, சும்மா பல்ஸில் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கணும். இதில் வந்து நான் கட் பண்ணி நல்லா ஃபைன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். அது ஒரு வாசம் வந்து நல்லாயிருக்கும். நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். புதினா நம்ம ஆட் பண்ணோம்னா அது வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும் வடை. அதனால் நான் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா, இதில் குட்டி குட்டியாக நறுக்குன வெங்காயம், நம்மளுக்கு எவ்வளோ அளவுக்கு வெங்காயம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணுறேன், அது வந்து ஒரு டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு பிடிக்க வரும், அந்தளவுக்கு பார்த்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் போல் உப்பு, எவ்வளோ வேணுமோ உப்பு அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக தோசை சோடா மாவு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நம்ம சுடும்போது வந்து கட் பண்ணி போட்டால் போதும். பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காயிட்டும். இது வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். சின்ன உருண்டையை எடுத்து கையில் வச்சு மெதுவாக ப்ரெஸ் பண்ண, எல்லாத்தையும் சேர்த்து மாவு எல்லாத்தையும் சேர்த்து, ஏன்னா வந்து இது வந்து கொரகொரப்பாக இருக்கும், கொஞ்சம் நைஸாக கூட இருக்காது, அதனால் வந்து அந்தளவுக்கு பிடிக்க வராது. அதனால் எல்லாத்தையும் நல்லா கையில் சேர்த்து விட்டு மெதுவாக ப்ரெஸ் பண்ணி எடுத்து நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுக்கலாம். ஏன்னா இது கடலப்பருப்பு வந்து வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய நேரமே எடுக்கும். அதனால் வந்து கொஞ்சம் மெதுவாகவே நம்ம வந்து சுட்டு எடுத்தோம்னா அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சில பேர் வந்து கடலப்பருப்பு அரைக்கும் போது வந்து பாதி வந்து நைஸாக அரைச்சிடுவாங்க, பாதி மட்டும் வந்து அப்படியே எடுத்து போடுவாங்க. நீங்கள் அப்படியே அரைக்க வேணாம். எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் கடலப்பருப்பு அப்படியே போட்டு மற்றது எல்லாமேக்குமே ஒரு 1/4 அரைப்பட்ட மாதிரி எடுங்க. அப்போ தான் வந்து அது ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மெதுவாக ஒவ்வொரு சைடாக திருப்பிக்கலாம். இது ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. பாருங்கள், எல்லா சைடும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு 12 மணி நேரம் ஆனாலுமே அது கிறிஸ்பினஸ் போகாது. ஏன்னா நம்ம வந்து நல்லா கருவேப்பிலெல்லாம் போட்டிருக்கோம், அது வந்து நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கும். அந்த வாசமும் அவ்வளோ நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் அரைச்சதுனால யாரும் எதுவுமே பசங்கள்லாம் கூட எடுத்து போட மாட்டாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான மசால் வடை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.